ராஜமாதங்கி தேவி யாரு? ஆதிசக்தி அல்லது ஆதி பராசக்தி. அந்த சக்தி வந்து தன் நிலைப்பாட்டில் இருந்து கீழே இறங்கி வந்து ஒரு 10 அவதாரம் எடுத்திருக்குங்க. அந்த 10 அவதாரத்தில் 9வது வித்யா என்று அழைக்கக்கூடிய அந்த அவதாரம் தான் ராஜமாதங்கி என்று அழைக்கிறோம். அதாவது இந்த சக்தி 3 சக்திகளின் ஒரு சொரூபம்னு சொல்கிறாங்க. அதாவது பார்வதி, மகாலட்சுமி, சரஸ்வதி. சரஸ்வதியினுடைய தாந்திரீக வடிவம் என்றும் அழைப்பார்கள். இந்த ஒரு பெண் சக்தி என்று அழைக்கிறோம். இந்த உலகம் கிரியேஷன் என்று சொல்லக்கூடிய அத்தனையுமே பெண்ணு தாங்க, எல்லாமே பெண்ணு தான். ஒரு பெண்ணில் வயிற்றில்தான் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பிறந்திருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 85 லட்சம் உயிரினங்கள் அத்தனையும் ஒரு பெண் சக்தியிலும் இருந்து தான் உருவாகி இருக்கிறது. உலகமே பெண்ணு தான். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், மொழியை தாய்மொழி என்று அழைக்கிறோம். தந்தை மொழின்னு சொல்கிறது இல்லை, இந்த நாட்டை தாய் நாடுன்னு சொல்கிறோம், தந்தை நாடுன்னு சொல்கிறது. பூமி தாய்ன்னு சொல்கிறோம், பூமியே பெண்ணு தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்புமே இந்த அம்மாவினுடைய சொரூபம் தான். அதனால தான் இந்த படைப்பை நம்ம துறக்கணும்னு அவசியம் இல்லை, அதை அனுபவிக்கலாம், அதை உணரலாம். அந்த படைப்பை முழுமையாக ஒரு மனிதன் அனுபவித்து அதில் பிடிப்பு இல்லாமல் ஒருவன் வாழும் பொழுது அதை தாண்டி அடுத்த நிலைக்கு போக முடியும். அதாவது நிறைய பேர் இந்த இகலோக வெற்றி, அதாவது பொருள் தன்மை ஒரு மனுஷனுக்கு வேணும்னா ஆன்மீகத்தில் போக முடியாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. சரி, இதெல்லாம் இல்லை, நான் ஆன்மீகத்தில் போகணும், நான் வந்து பரலோக வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த இகலோகத்தை எல்லாத்தையும் நான் துறக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இதனால் நிறைய பேருக்கு பயம், ஐயோ ஆன்மீகத்தில் போனால் நான் எல்லாத்தையும் உடணுமா, இதெல்லாத்தையும் நான் உடணுமா, நான் பொருள்தன்மையை உடணுமா, பணம் சம்பாதிக்கக்கூடாதா, வேலைக்கு போகக்கூடாதா, கல்யாணம் பண்ணக்கூடாதா, குழந்தை பெற்றுக்கூடாதா? பைத்தியக்காரத்தனங்க, இதுக்கும் இந்த பரலோக வெற்றிக்கும் சம்பந்தமே இல்லை. அதாவது இதை ரெண்டையுமே ஒரு மனிதன் எப்படி அடைய முடியும், இகலோக வெற்றியை நான் வாழ்ந்து கொண்டு நல்ல சந்தோஷமாக ஆனந்தமாக இதையும் அனுபவித்து கொண்டே எப்படி முக்தி அடையணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சூக்ஷமமான ஞானத்தை வைத்திருக்கும் ஒரு சக்தி தான் ராஜமாதங்கி. ஸோ வாழ்க்கையை நம்ம துறக்கணும்னு அவசியம் இல்லை, எதையுமே விடணும்னு அவசியம் இல்லை, ஆனால் எல்லாத்தையும் ஒரு விளையாட்டாக பிடிப்பு இல்லாமல் அடையிறத ஒரு யுக்தி தான் இந்த ராஜமாதங்கி நமக்கு அளிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஞானம். இப்போ ராஜமாதங்கியை பற்றி உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இந்த தாயை வணங்க வேண்டும், எதற்காக இந்த சக்தியின் பிளஸ்ஸிங் நமக்கு ஏன் கிடைக்கணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ்.